பல நேரங்களிலே சுயத்தின் நிமித்தமாக இச்சையிலே கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே வாழ்கின்ற சூழ்நிலையிலே நாம் பலனிழந்தவர்களாய் ஆசீர்வாதம் இழந்தவர்களாய் ஐஸ்வர்யத்தை இழந்தவர்களாய் சிம்சோனை போல விழுந்து மடிந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், அதுவும் பெலிஸ்தியர்கள் இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் தன்னுடைய வழியிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து அவன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போய் கர்த்தருடைய பயம் இல்லாமல் போய் குறிப்பாக பெண்களிடத்திலே விழுந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் இழக்கின்றான், தன்னுடைய பலத்தை இழக்கின்றான், ஆயுசையும் இழக்கின்றான். யார் இவர் என்று பார்க்கும்பொழுது சாம்சன் என்று அழைக்கப்படக்கூடிய சிம்சோன். பாருங்கள், மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிள்ளை இராமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் மனோவா ஜெபிக்கிறார். அப்போது ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீயினிடத்திலே வந்து சொல்லுகின்ற வசனத்தை பாருங்கள். நியாயாதிபதிகள் 13:5 நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அவன் குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் தலைமுடியை நீங்கள் வெட்டக்கூடாது, அது மாத்திரமில்லை அவன் தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது, அவன் மதுபானங்களெல்லாம் புசிக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அவனை நஸ்ரேய விரதத்தோடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சாம்சன் அப்படி பிறக்கிறார். பிறந்த பிறகு அவர் வளர்ந்து ஒரு நாள் திம்னா என்கின்ற பெலிஸ்தர் ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறார், அவருக்கு பிடிச்சி போகுது. அப்போ வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்கிறார், எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே அப்போ அம்மா அப்பா கேட்குறாங்க, ஏண்டா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஜாதி நம்முடைய இனத்தார் மத்தியில், ஜாதின்னு சொல்லக்கூடாது, இனத்தார் மத்தியில் நமக்கு பெண் இல்லையா, நீ போய் வேறு ஒரு இனத்தில் போய் நீ எடுக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவன் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு பெலிஸ்தியர் பெண்ணு தான் வேணும்னு. இப்படி போய் இவங்க பெலிஸ்திய பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். அவங்க முறைப்படி அங்கே ஒரு நாள் ட்ரீட் வைக்கிறாங்க, ட்ரீட்டு பார்ட்டி வைக்கிறாங்கன்னா நமக்கு தெரியும் எப்படி இருந்திருக்கோன்னு. அங்கே போட்டியில் ஒரு விடுகதை சொல்லணும், மாப்பிள்ளை வந்து ஒரு விடுகதை சொல்லும்பொழுது அங்கே இருக்கிற தோழன் தோழிகள் எல்லாம் வந்து அதுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்லிட்டா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உடைகள் வாங்கி தரணும் மாப்பிள்ளை. நம்ம ஆள் இங்கே விடுகதையை சொல்லிடுறாரு, ஆனால் அவங்களுக்கு ஆன்சர் தெரியல. ஆன்சர் தெரியாத பட்சத்தில் அந்த ஒய்ஃபு, அதாவது இவருடைய ஒய்ஃபு பெலிஸ்திய பொண்ணு இருக்கா பாருங்கள், அவகிட்ட போய் கேட்குறாங்க, நம்ம தோற்றக்கூடாதுங்கம்மா நம்ம ஊர், அதனால் எப்படியாவது ஆன்சர் நம்ம உன் புருஷங்கிட்டருந்து வாங்கி சொல்லிடுன்னு சொன்னோமே. இந்த அம்மா வந்து அழுவாங்க அவர்கிட்ட, ஏமாங்க எனக்கு கூடவா சொல்ல மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் முன்னு மூஞ்ச வச்சிட்ருப்பாங்க. ஆன்சர் சொன்னதுமே இந்த அம்மா போய் அவங்ககிட்ட போய் சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு பாருங்கள், அவன் பரிசு கொடுக்கணும்ல, நம்ம ஆள்கிட்ட ஒன்றுமே இல்லை அங்கே, அதனால் பக்கத்து ஊரில் போய் 30 பேரை வெட்டி கொன்று அவங்களுடைய உடைகள்லாம் எடுத்துகிட்டு துணிமணிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து பரிசாக கொடுக்குறான். வெறுத்து போய் இந்த மாதிரி ஒரு அழுமூஞ்ச கல்யாணம் பண்ணிட்டனேன்னு சொல்லி அவன், சரி நீ இங்கே இரு அப்பா வீட்டில்ன்னு சொல்லிட்டு போகிறான். நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பாருங்கள், அந்த அம்மா அவனுடைய தோழர்களில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இவன் வந்து எங்கே என் பொண்டாட்டி என்று சொல்லி அவன் மாமனார்கிட்ட கேட்கும்போது, இல்லை நீ வரமாட்டேன்னு நினச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆகவே நீ என் தங்கச்சி அந்த அவளுடைய தங்கச்சி ஒருத்தி அழகாக இருக்கா அவளை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுமே இவன் திரும்ப கோபம் வருது. கோபம் வந்த பிறகு 300 நரிய வாலை பிடிச்சி கட்டி தீபந்தத்தை வச்சு நைட்டோட நைட்டாக வயல்வெளியில் விட்டுறான். அது கத்து கத்துன்னு கத்தி வயலெல்லாம் எரித்து எல்லாம் எரிந்து போய் சொத்து பத்தெல்லாம் நாசமாக போயிட்டு கோபத்தை அப்படி வெளிப்படுத்துகிறான். சரி இதெல்லாம் முடிஞ்சு
கொஞ்ச நாள் போய் காசா என்கின்ற ஒரு ஊருக்கு போகிறான். அந்த காசா ஊருக்கு போகும்போது அங்கேயும் சும்மா இருக்கலாம்ல, அங்கே போய் ஒரு ப்ராஸ்டிடியூட்டை பார்க்குறாரு. இவன் நல்லா இருக்காளே என்று சொல்லி டெலைலா என்கின்ற அந்த வேசியினிடத்திலே போய் இவன் விழுகின்றான். அவளும் வந்து பெலிஸ்திய கூட்டத்தாரனால் வஞ்சிக்கப்படுகின்றாள். அவ சொல்கிறா, உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, யாருமே உங்களால் எதிர்த்து வைக்க முடியல அப்படின்னு புகழ்ச்சியாக பேசுகிறா. இந்த அம்மா மடியில் படுக்க வச்சு அப்படியே கேட்குறா, உங்கள் ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருது? அப்போ நம்ம ஆள் அப்படியே போதையில் உளறிடுறாருங்க, என் ஸ்ட்ரென்த் எல்லாம் என் முடியில தான் இருக்குது. அப்போ நைட்டோட நைட்டாக அந்த முடியை வெட்டி வெட்டின பிறகு இவனுக்கு பலன் இழந்துடுறான். தெரியும், அப்படி திடீர் எழிஞ்சு பார்த்து அவன் பெலிஸ்தியரோட சண்டை போடலான்னு பார்க்குறான். அவன் பலன் இல்லாமல் இருக்கிறான். அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி அவன் தலையை ஷேவ் பண்ணி கண்ணை பிடுங்கி, எப்படி ஒரு பராக்கிரமசாலியாக ஒரு வீரனாக இருந்த சிம்சோன் குருடனாக அங்கே ஒரு கேலி கூத்தாக மாறி போகின்றான். எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. நியாயாதிபதிகள் 17:20 பார்க்கும்போது, கடைசி 28 வசனத்தின் கடைசி பாகத்தில், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் மனம் வருந்தி அம்மா பேச்சை கேட்கல, என்னுடைய பெற்றோர் பேச்சை கேட்கல, நீங்கள் சொன்ன காரியங்களெல்லாம் நான் கேட்காம மனம் போன போக்கில் போய் இப்படி கண்ணிழந்து பலனிழந்து என்னுடைய அழகை இழந்து இப்படி எல்லாராலும் கேவலப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையில் ஜெபிக்கிற ஜபம், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், கர்த்தர் நினைத்தருளுகிறார். அவனை அப்படி கரங்களை பிடித்து அந்த மண்டபத்தில் கட்டி போடுகிறார்கள். அவங்க வீட்டில் அத்தனை பேர் இருந்தாங்க. அவனுக்கு கடவுள் கொடுத்த ஸ்ட்ரென்த்தில் அந்த பில்லர்ஸை இழுக்கும் பொழுது அந்த வீடு விழுகின்றது. உள்ளே இருந்த அத்தனை பேரும் செத்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் உயிரோடு இருந்து கொன்றவர்களை காட்டிலும் மரித்த பிறகு கொன்று போட்ட மக்கள் அநேகர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறிற்று. ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படியாய் மாறிப்போனது. பல நேரங்களிலே சுயத்தின் நிமித்தமாக இச்சையிலே கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே வாழ்கின்ற சூழ்நிலையிலே நாம் பலனிழந்தவர்களாய், ஆசீர்வாதம் இழந்தவர்களாய், ஐஸ்வர்யத்தை இழந்தவர்களாய், சிம்சோனை போல விழுந்து மடிந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே பெற்றோர்களாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கேட்குறாங்க கேட்கல, உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு இந்த வசனங்களை அவங்களுக்கு போதியுங்கள். நிச்சயமாகவே நியாயாதிபதிகள் 13:14, 15, 16 இந்த வசனங்களை படித்து உள்வாங்கி அதை பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள், அவங்க திருந்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய செழிப்பான குடும்பமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற ஆண்டவரே நோக்கம் நிறைவேறாதபடிக்கு, எங்களுடைய சுயத்தின் மீது சாய்ந்து விழாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.